ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, பூரிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷான எக் பூர்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிச்சிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே. இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையுமே ஆயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது எக் பூர்ஜிக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். அடுத்ததான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஃபாஸ்ட்டாக ஃப்ரை ஆகிறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு பூர்ஜி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 10 புதினா இலையை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புதினாவோட ஃப்ளேவர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாவோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன், 5 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த மஞ்சள் கரு உடையாத மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்டவ் வந்து டோட்டலாக சிம்மில் இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை நல்லா கலர்ஃபுல்லாகவும் அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த எக் பூர்ஜி தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன்ஸ் ரைஸுக்கு கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைல்ஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.